ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. திருப்பாவையின் 24வது பாசுரமான அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றி என்றதான பாசுரத்திலே பிரபத்தியினுடைய 5 அங்கங்கள், அதாவது ஆனுகூல்ய சங்கல்பம், பிரதிகூல வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம், கோப்துத்ருவரணம்ங்கிறதான 5 அங்கங்களுடன் கூடியதானதும், அதற்கு மேலே பல தியாகத்துடன் கூடியதானதுமான 6 அங்கங்களை சேர்த்து நம் பூர்வர்கள் இதை ஷடாங்க நியாசம் என்று சொல்லுவார்கள். அந்த ஷடாங்க நியாசத்தைத்தான் இந்த பாசுரம் முழுக்க முழுக்க காட்ட வந்தது என்பது நம் பூர்வாச்சாரியர்களுடைய ஒரு திருடமான கொள்கை. இந்த 24ங்கிற எண் இருக்கே, அதை 2 + 4 கூட்டினா 6. இந்த பாசுரத்திலேயும் 6 தடவை திரும்ப திரும்ப போற்றி போற்றி போற்றின்னு ஆண்டாள் சாய்ச்சிருக்கா. நாமளும் எம்பெருமானை ஆராதனம் திருவாராதனம் பண்ணுற காலத்தில் 6 ஆசனங்களை சமர்ப்பிக்கிறோம். மந்த்ராசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம், போஜ்யாசனம், புனர்மந்த்ராசனம், அப்புறம் 6வதாக கடைசியாக பரியங்காசனம்னு. இப்போது இது பூலோகத்தில் நாம் பண்ணுற ஆராதனத்தில் 6 ஆசனங்கள். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் 4 ஆசனங்கள் தானாம். அங்கே நித்தியமுக்தர்கள் பண்ணுறதான ஆராதனத்தில் போஜ்யாசனம் கிடையாது, புனர்மந்திராசனம் கிடையாது. ஏன் இந்த 2 ஆசனமும் கிடையாதுன்னா, அந்த எம்பெருமானுக்கு பசியோ தாகமோ கிடையாது. அங்கே இருக்கிற நித்தியமுக்தர்களுக்கும் பசியோ தாகமோ கிடையாது. அதனால் அவளுக்கு அதை அந்த பிரசாதங்கள்லாம் சாப்பிட்ணுங்கிற அவசியமும் இல்லை, ஜலத்தை பருகணுங்கிற அவசியமும் இல்லை, தாகம் கிடையாது. அதனால் இந்த 2 ஆசனமும் கிடையாதான். மீதி 4 ஆசனமும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கான். இந்த இப்படி ஒரு நாளைக்கு நித்தியமுக்தர்களெல்லாம் எம்பெருமானை ரொம்ப விசேஷமாக ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. அப்போது மந்திராசனமாச்சு, அப்போது அந்த ஸ்நானாசனமாச்சு, அதுக்கப்புறம் அலங்காசார ஆசனத்தில் எம்பெருமானை ஏழை பண்ணி அந்த சந்தனம், தூபம், தீபம் முதலானவர்கள் உபச்சாரங்களை சமர்ப்பிச்சுட்டு இருந்தா. அப்போது இந்த சமர்ப்பிச்சதுன்னு சொல்கிறது கூட அது தப்புன்னு அடியேன் ஆச்சாரியன் சொல்வர். ஏன்னா சாம்ஸ்பர்சிகமாக இருந்தால் தான், அதாவது எம்பெருமானுடைய திருமேனியை தொட்டு தீண்டுவதாக இருந்தால் மட்டுமே அதை சமர்ப்பையாமின்னு சொல்லணும். இப்போது சந்தனம், புஷ்பங்கள் இதெல்லாம் எம்பெருமான் திருமேலி நேராக ஸ்பர்சிக்கிறது, அதனால் அதை சமர்ப்பையாமின்னு சொல்லலாம். ஆனால் தூபத்தை, தீபத்தை சமர்ப்பையாமின்னு சொல்லக்கூடாது. தூபம் ஆக்ராகையாமின்னு தான் சொல்லணும். ஏன்னா எம்பெருமான அந்த வாசனையை நுகர பண்ணுறோம், அதனால்
அது ஆக்ராகயாமி. அப்புறம் அந்த ஏன்னா அதிலேயும் அக்னி சம்பந்தம் இருக்குது, அதனால் எம்பெருமானை சுட்டுவிடக்கூடாது. தீபம் அது பூர்த்தியாகவே இருக்குது, அக்னியாகவே இருக்குது, அதனால் தீபம் தர்சயாமின்னு சொல்லணும். கந்தம் சமர்ப்பயாமி, அதுக்கப்புறம் தூபம் ஆக்ராகயாமி, மூணாவதாக இந்த தீபத்தை தர்சயாமின்னு எம்பெருமான் திருமுக மண்டலத்துக்கு முன்னால் அதை காண்பிக்கணும், அவ்வளவுதான். இப்போ இவ அந்த ஆசனத்தில் ஏழப்பண்ணி, அதாவது அலங்கார ஆசனத்தில் ஏழப்பண்ணி எம்பெருமானுக்கு அந்த தூபம் ஆக்ரஹணம் பண்ணிட்டுருந்தா, தூர்வசு தூர தூர்வன் தம்யோ ஓஸ்மான்கிற மந்திரத்தோடு ரொம்ப இதாக பண்ணியிருந்தா. ஒன்றும் இல்லை, ஒரு அரவரக்கடை இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பெருமாள் சன்னதியில் ஏற்றி வச்சோம்னா ஃபுல்லாக போக தெரியறதில்லை. அங்கே நிஜமான நல்ல வசத்தியான சாம்பிராணி, குங்குலியம் போன்ற வாசனாதி திரவியங்கள், அதனாலே எம்பெருமானுக்கு அவா அங்கே அந்த தூரசு தூரங்கிறதுனால தூபத்தை இது பண்ணுறா. அந்த தூபத்தினுடைய புகை அடங்கின உடனே பார்த்தா எம்பெருமானை அந்த அலங்காராசனத்தில் ஏழை பண்ணியிருந்தாலே அங்கே காணும், எங்கடா காணும்னு பாடுறா. ஏன்னா அவளும் எம்பெருமான மாதிரி சர்வஜ்ஞாள் தானே, அதனால் பார்க்குறா அவ கோகுலத்தில் அந்த சமயத்தில் அங்கே அந்த ஆச்சிமார்களோட குறவை கூத்து கோபிகா கீதம் பாடின்னு இருக்கான். ஜெயதி தே திகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜான்னு அந்த வியாச சாய்ச்சி மாதிரியும், கேசபா சதிருத்த பிஞ்சி காஞ்சி தத்தி சஞ்சலன் மகர குண்டலன்னு பட்டத்திரி சொன்னாரே, அது மாதிரி அங்கே கோலாகலமாக டான்ஸ் ஆடிட்டுருக்கான் பரவான். எல்லோரும் திமுக்தாக்கள்லாம் கீழே புலோகத்துக்கு வந்தாளாம். ஆஹா, இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வைகுண்டத்தில் என்னைக்கு எப்போவாவது இருந்திருக்கா? இல்லவே இல்லையே. அதனால் இவா என்ன கொடுத்து வச்சுவா இந்த ஆட்சிமார்கள்லான்னு ரொம்ப அவர்களை போற உகந்து அந்த எம்பெருமான் இதெல்லாம் அப்படியே கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவா. இப்போது இந்த சமயத்தில் மூணு ஆசனம் ஆயிருக்கு. இப்போ அலங்கார ஆசனத்தில் தான் பெருமாள் வந்துவிட்டான். அதுக்கப்புறம் இன்னும் பரியங்காசனம் சமர்ப்பித்து அவனை தூங்க பண்ணணும். அப்போது அந்த பரியங்காசனம் விட்டு போயிடுத்து என்னடா பண்ணுறதுன்னாலாம். அப்போது அங்கே இருக்கிற வாழ்லாம் ஒரு மீட்டிங் போடுறான், கருடன் விஸ்வக்சேனர் அப்புறம் சேனைபதியா இது விஸ்வக்சேனர் ஆதிசேஷன் எல்லாம். என்னென்ன சரி இப்போது படுக்கையில் என்ன எம்பெருமானுக்கு இதாக தானே விடணும், இப்போது நீலாதேவி அம்சமாக தானே இங்கே என்ன பின்னை பிராட்டி வந்திருக்கா, அதனால் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பி நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்மராக எம்பெருமான் சயனித்திருக்கிறான். அதனாலே கைங்கரியத்துக்கு மிதுனமே உத்தேசங்கிறது அவளுக்கு தெரியாதான்னு நன்னா தெரியும். அதனாலே அதை தெரிந்த முக்தர்கள் அந்த கதவை சாத்தி விட்டு விலகி வெளியில் வந்து அப்படியே பிரார்த்திஞ்சலாம். இது இந்த மாதிரி இங்கிதம் தெரிஞ்சு விலகிறது இருக்கே அதுவும் ஒரு வித கைங்கரியமே. அன்றியூலகமளந்தாயடி போற்றி, அன்று அந்த மகாப்பிரளய காலத்திலே அது முடிஞ்சு சிருஷ்டி ஆரம்பிக்கும்போது இவ்வுலகம் இந்த 14 லோகங்களையும் பெருமான் சிருஷ்டி பண்ணானே அது அளந்தாய், அதை கொடுத்தாய் எங்களுக்கு. 7 லோகங்களை சிருஷ்டி பண்ணி எம்பெருமானே நீ கொடுத்தாய். அளந்தாய்னா அது மெஷர் தானே, அளக்கிறது தானே, அது எப்படி கொடுத்தாய்னா இதோ இன்றைக்கி எம்பெருமான் படி இழந்தது இவ்வளவுதான்னு நம்ம சொல்கிறோமோனோ, அப்போது அளந்ததுன்னா கொடுத்ததுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோமோனோ, அந்த மாதிரி இங்கே கொடுத்ததுங்கிற அர்த்தத்தில் வச்சுக்கணும். எம்பெருமான் இந்த சிருஷ்டியை எதுக்கு பண்ணி நம்ம கொடுத்தான்னா, பாவம் இந்த தன் வயிற்றில் எந்த விதமான வினைகளும் இன்னி அது அப்படியே அது முன்னால் சேர்த்து வச்சுருந்த பிராரப்தத்தோடையும் இதோட மட்டும் அப்படியே அந்த இதில் ஜீவாத்மாக்கள்லாம் இனர்ட்டாக இருக்குது, அதை வெளியில் விடுவோம், அதுக்கு சரீரத்தை கொடுத்து அதுக்கு வியாபத்தங்கள் வரட்டும். வந்தால்
அது என் திருவடியில் ஏதோ கொஞ்சமாவது வந்து அடையாதா அப்படிங்கிறதான ஒரு கருணையினாலே ஒரு தயையினாலே எம்பெருமான் நாமெல்லாம் வெளியில் விட்டான். நம்மெல்லாம் அப்போது நாமளும் அதுலேருந்து வந்தோம். வந்து இது கொஞ்சம் புத்தி விகாசம் ஏற்பட்டு எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலே ஆச்சாரியனுடைய சன்னிவேசம் நமக்கு கிடச்சிது. அவா திருவடியில் அவா மூலமாக நாம் பிரபத்தி பண்ணிண்டு அந்த எம்பெருமான் திருவடியை பிரபத்தி பண்ணிக்கிறோம். அப்போது இந்த திருவடியை போற்றப்படும் தானே. ஏன்னா எந்த திருவடியானது இந்த லோகங்களையெல்லாம் சிருஷ்டித்ததோ, எந்த திருவடியானது இந்த லோகங்களெல்லாம் அளந்ததோ, த்ரீணி பதாவி சக்கரமேன்னு சொல்கிறானோ அப்படி அளந்தது திருவடி அது. அப்படி நமக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கிறதானது. ஏன்னா அந்த நமக்கு உபாயம் எது அந்த திருவடி தான், நமக்கு உபேயம் எது பலன் எது அதுவும் அதே திருவடியில் தான் கைங்கரியம். அதனாலே அந்த திருவடியை போற்றி மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். சரி, இதுக்கு என்ன உத்தேசம்னா, பகவான் மகா கிருபாளுவாக நம்மளை அந்த பிரளயகாலம் முடிஞ்ச பிற்பாடு சிருஷ்டி பண்ணி நமக்கு சரீரத்தை கொடுத்தானே, இந்த சரீரத்தில் இருந்து நாம் என்ன பண்ணுறோம், மேலும் 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 பாபத்தை பண்ணி பாபத்தை பண்ணி புனரபிஜனனம் புனரபிமரணம் திரும்ப திரும்ப செத்து போச்சுன்னு இருக்கமே, அது இல்லாமல் பிறவியே இல்லாமல் நம்ம பண்ணுறதுக்காக அந்த சரணாகதிங்கிறத ஒன்றே நம்ம ஆச்சாரியால் நமக்கு பண்ணி வைக்கிறா. அதையும் அந்த எம்பெருமான் திருவடியிலேயே பண்ணிக்கிறோம் இல்லையா. அந்த சாத்தியோபாயனான பகவான், சித்தோபாயனான பகவான் சாத்தியோபாயமான அந்த பிரபத்தி அந்த பக்தி ஸ்தானத்தில் இருந்துண்டு நாம் பண்ணுற பிரபத்தியை ஒரு வியாஜமாக வச்சுண்டு நமக்கு பலன் கொடுக்குறான் இல்லையா. அப்போது எம்பெருமான் திருவடிகளிலே நாம் சரணாகதி பண்ணுறோம். அதே மாதிரி எம்பெருமான் திருவடிகளையே அடைந்து அந்த திருவடிக்கே நாம் கைங்கரியம் பண்ணுறோம். அதனால் உபாயமும் உபேயுமான அந்த திருவடியை இங்கே இந்த பாசுரத்தில் முதல் வரியிலே ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணுறாள் அடி போற்றீன். இப்போது இந்த சிருஷ்டிக்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் நன்னா பிரம்மசூத்திராதிகள்லாம் விவரிக்கிறது. ஜன்மாத்யஸ்ய யதஹான்னு பிரம்மசூத்திரம், அது முதல் அத்தியாயம் முதல் பாதத்தில் ரெண்டாவது சூத்திரம். அதுக்கு பாஷ்யம் பண்ண வந்த நம் பாஷ்யக்காரர் யதோவா இமானி பூதானி ஜாயந்தேங்கிற தைத்திரிய வாக்கியத்தினுடைய இதில் அந்த ஜென்மாத்தியசேதுக்கு சொல்லி அதுதான் காரண வாக்கியம்னு சொல்லி, பகவான் தான் தனி ஒருவனாக பிரளயகாலத்திலே சந்தோஷமற்றவனாக இருந்தானாம், தன்னுடைய சந்தோஷார்த்தமாகவும் ஜீவர்கள் அவர் அந்த ஜீவாத்மாக்கள் மேலே உள்ள அபரிமிதமான கருணையினாலே அவர்களையும் உஜ்ஜீவிக்க வேணும் என்று திருவுள்ளம் பற்றினவனான அவன் இந்த லோகத்தை எல்லாம் படைத்து அதிலே அதன் படைத்ததன் மூலம் அதன் லீலைகளை அடைந்து அவன் சந்தோஷிக்கிறானாம். தான் இவ்வுலகங்களை அளந்ததனால் திருவிக்ரமாவதாரத்திலே இந்த லீலா விபூதி தனது அதீனம் என்பதை திரும்பவும் நிரூபித்தானாம். இப்படி இந்த சிருஷ்டியை பண்ணதான அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே நாம் கிருதஜனாக சரணாகதி பண்ண வேணும் அப்படின்னார். இங்கே ஆழ்வார்களும் இந்த இதை அனுசந்தானம் பண்ணுறா. இதில் நம்மாழ்வார் இந்த எம்பெருமான் ஆறான் தும்போது இது மறைஞ்சாரே அதை ரொம்ப அழகாக நம்ம இன்றைக்கி நீராட்டத்தில் அதை சேவிச்சுன்னு இருக்கோம். சூட்டு நன்மாலைகள் தூயனையேந்தி விண்ணோர்கள் தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டியத்தொடு உண்ணப்போது இமிலேற்று வன்கூன்கோட்டிடையாடின கூத்து அடலாயர் தம் கொம்பினுக்கேன். அங்கே
நம்மாழ்வாருடைய அதி அற்புதமான பாசுரம். அதை இன்னி வரைக்கும் நாம் அந்த அனத்தியன காலத்தில் விட்டுட்டு அத்தியன காலத்தில் நாம் தினம் திருவாராணத்தில் சேவிச்சுட்டுருக்கோம். இப்படி இந்த அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றி அப்படின்றதிலே சிருஷ்டி பண்ணவனான அந்த எம்பெருமானுடைய கிருதஜதி பூர்வமாக நாம் அவன் திருவடிகளை போற்றி மங்களாசாசனம் பண்ணணும்னு சொன்னான். சென்றங்கத்தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி, சென்று அங்கு பகவான் தானே அந்தரியாமியாக ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு வந்த அதுதான் சென்றானா. சென்று தென் இலங்கை, லங்கையாவது நம்மளுடைய சரீரம், அது சம்சாரமாகிற சாகரத்தினாலே எப்படி இலங்கையானது சூழப்பட்டிருக்கிறதோ ஜலத்தினாலே சாகரத்தினாலே, அந்த மாதிரி நம்ம சரீரமும் சம்சாரங்கிறதான இந்த சாகரத்தினாலே சூழப்பட்டிருக்கிறது. இப்போது நம்ம சரீரத்துக்கு ராஜா நம் மனசு, அதே மாதிரி அந்த லங்கைக்கு ராஜா ராவணன். இந்த மனசுக்கு 10 இந்திரியங்கள் இருக்குது, பாகாதி இந்திரியங்களுக்கு தலையாக அந்த மனசு இருக்குது. அதே மாதிரி ராவணனுக்கும் 10 தலை. அப்போது அந்த 10 தலையை செற்றாய் அந்தர்யாமியாகவும் விபவமாயும் ஆச்சாரியர்களாயும் அவதரித்து மனசு என்னும் அந்த ராவணனை விவேகத்தினால் அழித்த அந்த எம்பெருமானுடைய திரல் போற்றி, அவருடைய சக்தியை போற்றி மங்களாசாசனம் பண்ணுறான். உலக சிருஷ்டித்த பிற்பாடு பல அவதாரங்களை எடுத்து வராக ராம கிருஷ்ண சரமஸ்லோகாதிகளை வெளியிட்டு பின்பு ஆழ்வார்களாக ஒரு அபிநவ தசாவதாரம் பண்ணி சம்சாரமாகிற கடலிலே கடலினாலே சூழப்பட்ட இலங்கை போன்றதான இந்த சரீரத்தில் இருக்கும் தசேந்திரியங்களுக்கு தலைவனான மனசு என்னும் ராவணனை சரணாகதி என்னும் பாணத்தினால் வெற்றி கொண்ட திரளை அதாவது சாமர்த்தியத்தை கொண்டவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த திரளான சாமர்த்தியமான சக்தியை போற்றி ஆண்டாள் இங்கே மங்களாசாசனம் பண்ணுகிறாள். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி, பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடமாவது வண்டி, அதாவது இந்த வண்டி என்ன பண்ணும், ஒரு இடத்துலேருந்து நம்மளை இன்னொரு இடத்துக்கு ஏற்றிட்டு போகும். இந்த சகடம் இத்தனை நாள் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தது, நாம் பண்ண புண்ணியத்துக்காக நம்ம சொர்க்கத்துக்கும் நாம் பண்ண பாபத்துக்காக நம்மளை நரகத்துக்கும் போயிட்டு, அப்புறம் அதை வானவெளியில் போட்டு திருப்பி நாம் பிறந்து திருப்பி ஆத்தியே பண்ணின்னு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இது நம்ம வாழ்க்கையானது ஒரு சக்கரம், அது இந்த சக்கரம் வண்டி சக்கரத்தை போனது. அதை உதைத்தாய், அதை மேலும் செல்ல ஒட்டாமல் அது மேலே மேலே இந்த புனரபிஜனனம் புனரபிமரணம்னு இருக்கிறதான அந்த நிலைப்பாடு இல்லாமல் தடுத்தாய், அதை உதைத்தாய் அழித்தாய்னு அர்த்தம். அப்போது திரும்ப நாம் பிறக்காதபடி எம்பெருமான் பண்ணினான், அதான் பொன்னச்சகடம் உதைத்தாய். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடியினுடைய புகழ் போற்றி, அவனுடைய அந்த கீர்த்திமையை போற்றி புகழ்ந்து மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். காமிய மற்றும் துஷ்கர்மாக்களினால் சொர்க்க நரகாதிகளுக்கு நாம் செல்வதை தடுத்து அந்த சகடத்தை அதாவது வண்டியை மோக்ஷத்தின் பக்கமாக திருப்பிய பகவானின் கீர்த்திக்கு அவனுடைய அந்த திருவடியை போற்றி மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஸ்ரீ ஆண்டாள். கண்ணுகுணிலாயறிந்தாய் கடல் போற்றி. இப்போ குணில் குணில் என்பது ஒரு எரிதடி, அதாவது இந்த கையிலேருந்து ஒரு சின்ன குட்டை தடியாக இருக்கும், அதால் அடிக்கிறது அது எரிதடின்பா, அது எரியறது எரிதடின்னு.
அதில் ஹிம்சைக்கு ஒரு இதானது, அது அதனால் அடிக்கிறது, அது ஹிம்சிக்கிறதுக்காக. இப்போ கன்று கன்றுன்னா கன்றைப்போல் நாம் விரும்பி செய்யும் பாப புண்ணியங்கள். இப்போது அந்த கன்றைப்போலே நாம் விரும்பி பண்ணுறதான அந்த பாப புண்ணியங்களை குணிலா எரிந்தாய், அந்த எரிதடி போல அடித்து அந்த பாப புண்ணியத்தை தீத்தான். அதாவது அந்த ஜீவாத்மாவிடமிருந்து அந்த பாப புண்ணியங்களை பிடுங்கி தூர எரிஞ்சுவிட்டான். அப்படிப்பட்ட கடல் நாம் ஆச்சாரியரிடம் சென்று வணங்கி அவர்கள் நம்ப எம்பெருமானிடம் கழனிணையை, அதாவது அவனுடைய கூட்டறிய இரண்டு திருவடி தாமரைகளிலேயும் நம்மை நம் ஆத்மாவை சரணாகதி மூலம் நம்மை பணியும்படி செய்கின்றார்கள் போற்றி, அப்படிப்பட்ட பகவானுடைய வீரச் செயல்களை போற்றி மங்களாசாசனம், ஆச்சாரியனை போற்றி மங்களாசாசனம், இந்த ரெண்டையுமே வச்சுக்கணும். யானும் என் நெஞ்சம் இசைந்தொழிந்தோம் வல்வினையை காணும் மலையும் புகக்கடவன் தானோரிருளன் நமாமே நியம் எம் இறையாகும் தந்தாருள் எனும் தண்டால் அடித்து நரழ்வர். எப்படி ஒரு இளம் கன்றானது வளர்கிறதோ அதுபோல மேலும் மேலும் வளரும் பாபங்களை தன்னுடைய அருள் என்னும் எரிதடியாலே அடித்து நொறுக்குகின்ற அந்த எம்பெருமானின் திரளை திறமையை, அவனுடைய வீரச் செயல்களை போற்றி இந்த இதிலே மங்களாசாசனம் பண்ணுறாள் ஆண்டாள். குன்று உடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்றாவது மலைச்சிகரம். அதுவோ ஸ்ரீ வைகுண்டமானது இந்த மலைச்சிகரம் போன்றதே. அதிலே குடையாய் ஏக சக்கராதிபதியாய் ஸ்வேதவர்ணமுள்ள அந்த சத்திரத்தை, அதாவது வெள்ளக்குடைய எம்பெருமான் தரிசனிருக்கான். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கே ஏக சக்கராதிபதியாய் இந்த ஸ்வேதவர்ண சத்திரத்தை தான் பிடிச்சுட்டுருக்கா இல்லையா, அதனால் அப்படிப்பட்டவனுடைய குணம் போற்றி அந்த எம்பெருமானுடைய சௌலபிய சௌசீல்ய வாசல்யாதி குணங்களை போற்றி இங்கே ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணுறார். பிரபன்னனுக்கு இந்த சௌசீல்ய சௌலபிய குணங்கள் குடையாக இருக்கின்றன. இவை பாபமென்னும் மழையின் பிந்து நம்மேல் விழாமல் தடுத்து விடுகின்றன. இப்போ எம்பெருமான் பிரபன்னனுக்கு குடையாக இருக்கான். அது குடையாக இருந்தால் என்னாகும், இப்போ மழையில் அந்த மழை துளி நம்ம பேரில் விழாது இல்லையா, குடை பிடிச்சிருந்தோம்னா. அந்த மாதிரி எம்பெருமானுடைய சௌசீல்ய சௌலபிய வாசல்யாதி குணங்கள்லாம் நமக்கு குடையாக இருக்குது. அதனாலே அந்த பாபத்தினுடைய பிந்து கூட பிரபன்னன் மேலே விழாமல் அந்த எம்பெருமான் தடுத்து விடுறான். இதை ஒரு கவி என்ன பண்ணானா, கருமையான ஒரு ராஜாவை போய் அப்படியே வள்ளல்னு புகழ்ந்து கவி பாடினான். இவ்வளவு பாடியும் அந்த கருமியான ராஜா அந்த புலவனுக்கு ஒன்றும் பெருசாக பொருள்லாம் கொடுக்கல. இதை பார்த்துட்டு நொந்து போய் இன்னொரு கவி பாடினானாம். அபாகியமான குடையை நான் பிடிச்சுட்டுருந்தேன், அதனால் அரசன் வருஷித்ததான தங்க தாரைகளுடைய பிந்து இருக்கே அது என் குடையில் பட்டு திரிச்சு வெளில பிடிச்சதை தவிர என்கிட்ட வரல, என் மேலே விழலேன்னு பாடினானாம். அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய வாசல்ய சௌசீல்ய சௌலபியாதி குணங்கள் நமக்கு அந்த மழையிலிருந்து காப்பாற்றுவதான குடையாக ஆவதினாலே அந்த பாபமாகிற மழை இருக்கே வருஷம் இருக்கே அந்த பாப வருஷத்தினுடைய பிந்து கூட நம்ம மேலே படாமல் போகிறது. அதனால தான் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு அந்த வாசல்ய சௌசீல்ய சௌலபியாதி குணங்களை போற்றி, அப்போது அதனால அந்த குணங்களை போற்றி பாடுகிறாள் ஆண்டாள். வெண்ணு பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, உத்தராகங்களை எல்லாம் ஜெயித்து நம் பாபங்களை அழிப்பது பிரபத்தியின் பெருமை. இது மோக்ஷத்தை நாம் அடைய ஒட்டாமல் செய்யும்
பிராப்தி விரோதிகளை பகவான் சங்கல்பமான வேல் என்ற ஆயுதம், வேலை போன்றது எம்பெருமானுடைய சங்கல்பம், அந்த சங்கல்பமானது இந்த பிராப்தி விரோதியாகிற பாபத்தை நாசம் பண்ணுறது. அதனால் அந்த உன்னுடையான சங்கல்ப ஞானத்தை போற்றி மங்களாசாசனம் பண்ணுறேன்னு பண்ணுறா. இப்போ என்றென்னும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், என்றென்றும் முன் சேவகம்னு இந்த வேலாயுதத்தை சொல்லி சொல்லியிருக்கிறதுனால பிரபன்னன் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே பாபம் ஒழிய பெற்று பகவானின் திருக்கல்யாண குணங்களை அவனது வீரதீரச் செயல்களை பாடுகிறானாம். இது சேவகம். இந்த சேவகம்ங்கிறதுனாலே ஸ்வர்க்க நரக மார்க்கங்களை விளக்கி கொண்டோம், வைகுண்டத்தின் விரஜாநதியையும் அடைந்தோம், சர்வஜ்ஞனான எல்லாவற்றையும் அறிபவனாக நாம் அப்போது இல்லை, கைங்கரிய பிராப்தியும் கிடையாது, அதுக்கு தடையாயிருக்கிறது பகவன் நிக்ரகம், அதாவது நம்முடைய பாப விசேஷம். அந்த பாப விசேஷம் முழுவதுமாக நம்மை விட்டு நீங்கவில்லையானால் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த விரஜாநதி கரையிலேயே பாபம் நீங்க கழிஞ்சுடுத்தோ, எம்பெருமான் நிகிரகம் கழியலை, அதனால் அவன் அந்த சுவாத்ம அனுபவம் உண்டு, தனக்குத்தானே இது பண்ணிட்டுருக்கானே, அந்த இது கைவல்ய ஸ்தானத்துக்கு போடுவான். அது இல்லாமல் அந்த பகவன் நிகிரகமும் போனோம், வெறும் பாப புண்ணியம் போய் இல்லை இந்த உலக சம்பந்தம் மட்டும் போனால் போகாது, பிருத்வி இந்த 27 லோகங்கள்லாம் இருக்கே அதனுடைய சம்பந்தம் மட்டும் போகிறா போகாது, இந்த பிரகிருதி சம்பந்தம்னு சொல்லுவாத்த, அந்த பிரகிருதி சம்பந்தம் போனால் மட்டும் போகாது, பகவானுடைய நிக்ரகம் போகணும், பகவானுடைய அந்த பிரீதி நமக்கு உண்டாகணும், அப்போ தான் மோட்சம் சித்திக்கும். அந்த பகவன் நிக்ரகமாகிய அந்த தடை இருக்கே அது நீங்குவதைத்தான் இங்கே ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அந்த நிக்ரகத்திற்கான பாப விசேஷத்தை தன்னுடைய வேல் போன்றதான சங்கல்ப விசேஷத்தினாலே எம்பெருமான் நீக்குனாலன்னி நாம் எம்பெருமான் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ண முடியாது. இப்போது இது ஒரு சக்கரம் மாதிரி, இந்த பிரகிருதி சம்பந்தமான பாப புண்ணியம் நமக்கு கழிஞ்சுது, அப்போது என்ன பண்ணோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஃபேனை என்ன பண்ணுறது, ஒரு கொஞ்ச நாழி சுற்றிட்டு அப்புறம் மெது மெது மெதுவாக வந்து அப்புறம் நிற்கிறது இல்லையா, அந்த மாதிரி உடனே நிற்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறைஞ்சி நிற்கிறது. அதை மாதிரி இந்த கற்பூரம் வச்ச டப்பாவும் பெருங்காயம் வச்ச டப்பாவும் எப்படி அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தீந்து போனால் கூட அப்புறம் கொஞ்ச நாள் அந்த வாசனை போகாமல் அப்படியே இருக்கே, அந்த மாதிரி பிரபத்தினாலே பிரகிருதி சம்பந்தம் அறவே விட்டுவிட்டாலும் கூட பகவன் நிக்ரகம் இருக்கத்தான் இருக்குது. அத்தை போக்கணும்னா நமக்கு இப்போது எம்பெருமானை ஒக்க சர்வஜ்ஞனாக ஆவிர்பாவம், நமக்கு சர்வஜத்துவ ஆவிர்பாகம் போகணும்னா அதை வேல் போன்றதான தன்னுடைய சங்கல்பத்தினாலே எம்பெருமான் போக்க வேணும். அப்படி போக்கினால்தான் நாம் வைகுண்டத்தை அடைந்து அங்கே எம்பெருமான் திருவடிகளிலே கைங்கரியத்தை சாஸ்வதமாக பெறுவோம். அதனால் அந்த என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், இவ்விதமாக சர்வஜ்ஞத்துவ ஆவிர்பாவத்துக்கு தடையாக இருக்கிற அந்த பகவன் நிக்ரகம் இருக்கே அது நீங்க பெற்று எம்பெருமான் திருவடி தாமரைகளிலே சர்வவித கைங்கரியங்களையும் கிட்ட வேணுமாக பிரார்த்தனை. இன்றியாம் வந்தோம் இறங்கு, இன்று பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் உன் திருவடிவாரத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களிடம் இரக்கம் கொண்டு நாங்கள் சர்வஜ்ஞத்துவ ஆவிர்பாவத்தை அடைய தடையான அந்த பகவன் நிக்ரகத்தை தயை கூர்ந்து நீ நீக்கியருள வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம்.
அதனாலே அடியோங்களுக்கு அருள் புரிவீராக. இந்த பாசுரம் சரணாகதியினுடைய ஐந்து அங்கங்களையும் மிக தெளிவாக விளக்கும் பாசுரம் என்பது நம் பூர்வாச்சாரியாருடைய திருவுள்ளம். முதல் நான்கு வரிகளிலே பிராதிகூல வர்ஜனமும், அதாவது அசுரால் அழிச்சது தானே அந்த நாலு வரியில், அதனால் அது பிராதிகூல வர்ஜனமும், ஐந்தாவது ஆறாவது வரிகளிலே ஆனுகூல்ய சங்கல்பமும், என்றென்றும் உன் சேவகமே என்பதினாலே மகாவிஸ்வாசமும், இன்றியாம் வந்தோம் என்பதினாலே கார்பண்யமும், இறங்கு என்று பிரார்த்திப்பதனாலே கோபித்ருவர்ணமும் சொல்லப்பட்டதாக நம் ஆச்சாரியர்கள் ஒரு வழிகாட்டின்னு போகிறார். இப்படியாக ஐந்து அங்குடன் கூடியதான சரணாகதியை நமக்கு ஆண்டாள் மிகவும் தெள்ள தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக இந்த பாசுரத்திலே காமிச்சிருக்கா. இந்த அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றிங்கிற பாசுரத்தில் இதை ஒற்றியே இந்த பாசுர இந்த இதை இந்த கருத்தை அப்படியே சேர்த்து வச்சு நம் சுவாமி தேசிகன் அமிர்தாஸ்வாதினி ரகசியத்தில் நின்னருளாம் கதியன்னி மற்றொன்னில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கினிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன், மண்ணிருளாய் நின்ன நிலை எமக்கு தீர்த்து வானவர்தம் வாட்சி தர வரித்தேன் உன்னை, இன்னருளால் இனியனக்கோர் பரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீயேன் அத்தி அற்புதமாக சாதிச்சிருக்கார். நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன். அப்போது அங்கே அந்த பிரார்த்தனையானது கோபித்ருவ வர்ணமானு சொல்லப்பட்டது. நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், அப்போது பிராதிகூல வர்ஜனம், உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன்னு சொல்கிறதுனாலே ஆனுகூல்ய சங்கல்பம், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன்கிறதுனாலே மகாவிஸ்வாசம், மண்ணிருளாய் நின்ன நிலை எமக்கு தீர்த்து வானவரதம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னைங்கிறதுனாலே கோபித்து வரணும், இன்னொருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீயேங்கிறதுனாலே அந்த அங்கியான பிரபத்தி. அது இப்படி இந்த ஆறு விஷயத்தையும் சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமாக ஒரே பாசுரத்தில் அமிர்தாஸ்வாதினி ரகசியத்திலே சொல்லிருக்கிறத ரொம்ப ரசிக்கத்தக்கது. இந்த பாசுரமானது ருக்வேத சாரமானதாக இருக்கிறதுனாலும் எம்பெருமானுடைய வீரதீர பராக்கிரம செயல்களை பாராட்டி கொண்டாடி பேசியிருப்பதனாலும் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் இது பற்றி பேசியிருப்பதால் இது அதுக்கு சமம்னு சொல்லி அந்த ஜிதந்தே புண்டரீகாக்ஷ நமஸ்தே விஸ்வபாவனை நமஸ்தே ஸ்ருஷிகேச மகாபுருஷ பூர்வஜன்னு ஆரம்பிக்கிறதான அந்த 20 ஸ்லோகங்களை ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு பேர். அதை ஹயக்ரீவன் திருவாராதனத்தில் சுவாமி தேசிகன் அதை சொல்லியாகுமா, அதை பின்பற்றியே நம்ம பரகால மடத்தில் இன்றைக்கும், ஏன்னா சுவாமியினுடைய நேர் சிஷ்யரான அந்த பிரம்மதந்திர சுதந்திரஜியனாலே ஸ்தாபிக்கப்பட்டு இன்றளவும் அது வளர்ந்து வந்திருக்கிறதுனால அந்த மடத்தில் இன்றைக்கும் அதை சேவிக்கிறத நாம் பார்க்குறோம். இது பிரம்மதந்திர சுதந்திரஜியர் நியமனத்தின் பேரில் இன்னி வரைக்கும் நடந்துகிட்ருக்கிறதா தெரிகிறது. இப்போ இந்த பாசுரத்தில் குருவாக்கிய பரம்பரையிலே ஸ்ரீமத்யை கோதாயை நமஹாங்கிறதான சொல்கிறது. ஏன்னா கோதாவே தன்னையே தானே வணங்கிப்பாளா, இது என்னது ஸ்ரீமத்யை கோதாயை நமஹான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா தன்னைத்தானே எழுப்பி கொள்ள முடியுமா அப்படின்னா தன்னைத்தானே எழுப்பி கொள்ள முடியும். இப்போ யாரும் இல்லை, சீக்கிரம் எழுந்துக்கணும், என்ன பண்ணுறோம், செல்லிலையோ இல்லை டைம் பீஸ்லேயோ அலாரம் இதில் வச்சின்படுத்துக்கிறோமா, காத்தால் 4 மணிக்கு எழுந்தோம்னா 4 மணிக்கு அலாரம் வச்சின்படுத்துண்டா, செல்லில் வச்சுட்டாலும் அடிக்கிறது, இல்லை அலாரம் டைம் பீஸில் வச்சுட்டாலும் அடிக்கிறது. அப்போது நம்ம யார் எழுப்புகிறா, நமக்கு நாமே வைத்து கொண்ட அலாரம் நம்ம எழுப்புறது இல்லையா. அந்த மாதிரி இந்த திருப்பாவினுடைய 24 பாசுரமான அன்றி உலகமளந்தா எடி போற்றியில் ஆண்டாள் தனக்குத்தானே அலாரம் வச்சுண்டா, அதனாலே எழுந்துண்டா, அதனாலே ஸ்ரீமத்யை கோதாயை நமஹான்னு வச்சுக்க வேண்டியதுன்னு பிரார்த்திச்சுண்டு. சதமகமணி நீலாசாருகல்லாரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரபாத்சல்யசிந்து
அழகவனிதா வித்மிரா கிருஷ்ணநாதா விலசதி கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதார்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.